அஸ்ஸலாமலைக்கும். டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பன்னீர் பரோட்டா தாங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கோம். இது வந்து 1 பச்சை மிளகாவும் 1 சின்ன துண்டு இஞ்சி வச்சு நல்லா பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். புதினா எடுத்து வச்சுருக்கோம் 1 கப்பு. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசை நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான உப்பு, கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். பன்னீர் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். நல்லா மாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெய் எடுத்திருக்கோம், அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கோம், அதுக்கு தேவையானது தண்ணியும் எடுத்திருக்கோம். இப்போ செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பரோட்டா வந்து ரெடி பண்ணிடுவோம். நம்ம வந்து இப்போ ஆயில் சேர்த்துக்கிறோம் 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். உப்பு தண்ணி, ஏற்கனவே உப்பை வந்து அதில் வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சாஃப்டாகவும் இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருந்தால் ஹார்டாக இருக்க வேணாம். சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க மாவை. மாவு வந்து இந்த பதத்தை வந்து பிசைஞ்சு வச்சுருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். பன்னீர் மசாலா தான் இப்போ ரெடி பண்ணுறோம். பன்னீரை இப்போ ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து நம்ம நசுக்கி வச்சுருக்க இஞ்சி மிளகாய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு, கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, கையாலவே நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரொட்டி வந்து பேல் பண்ணிட வேண்டியதுதான். இருமா இந்த ஷேப்பில் இந்த அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேல் பண்ண போகிறோம். பேல் பண்ணுறதுன்னா ரொட்டி வந்து நவுத்த போகிறோம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டுக்கணும், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து வச்சிருக்க பன்னீரை வந்து நல்லா ரவுண்டாக பிடிச்சி அதுக்கு சென்ட்ரலில் வைங்க. இப்போ இது மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அது கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ வந்து கொஞ்சம் மாவு போட்டு திருப்பி நல்லா ரவுண்ட் ஷேப்லாம் நவுத்திக்கலாம். இது மாதிரி நல்லா வந்து நவுத்திக்கோங்க, ரொட்டி நவுத்திக்கோங்க. இந்த ஷேப் போதுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா இப்போ தோசை பேனில் வந்து நம்ம நெய் ஊற்றிடுவோங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், நல்லா எல்லா பக்கமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ண உடனே நம்ம நவுத்தி வச்சுருக்க ரொட்டியை வந்து ஆலு பரோட்டா வந்து சாரி பன்னீர் பரோட்டா வந்து தொட்டுடலாம். 1-2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்க, ஒரு சைடு சூப்பராக வந்து இப்போ வந்து சுத்திக்கா நெய் ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கமும் போட்டோம். நம்ம பன்னீர் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துட வேண்டியதுதான். டேஸ்டியான பன்னீர் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க சூப்பராக இருக்கு, சூப்பராக வந்துருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா டுடே ஸ்பெஷல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.